வணக்கம் நண்பா, நான் அவங்க தமிழ் பேசுகிறேன். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதிய வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்த ரெண்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக ட்ரிக்ஸ், மறைஞ்சு நின்று வந்து சூப்பராக ஷூட் பண்ணலாம். பாம்பு கிடையாது, மறைஞ்சு நின்று. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ நான் பண்ணுவோம், வீடியோ ஷூட் பண்ணணும், ஃபுல்லாக பாருங்கள். மொதோட்ருக்கேங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிலிட்ரி பிளேஸ்க்கு வந்து கொஞ்சம் பின்னாடி இந்த ரவுண்டாக உருண்டையாக ஒன்று இருக்குல்ல, இதுக்குள்ளே ஈஸியாக போய் அடைக்கலாம். என்ன இந்த இடத்துல வாங்க, கரெக்டாக வந்துட்டு ஐஸ் வேலை ட்ரா பண்ணி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தா ஈஸியாக வந்து போயிடலாம். நல்லா பார்த்துக்கோங்க, இதை கரெக்டாக வந்து நோட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஐஸ் வேலை ட்ரா பண்ணி டக்குன்னு மூவ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், இந்த கண்டெய்னருக்குள்ளே நான் ஜம்முன்னு போய் உட்காந்துக்கிட்டே யாருக்குமே தெரியாது. இங்கேருந்து புல்லட் கூட வெளியே போகுது. ஸோ எனிமிஸை வந்து கில் பண்ணலாம். இது வரைக்கும் நான் கில் பண்ணி பார்க்கல, ஸோ அதனால் சரியாக தெரில. இங்கேருந்து வெளியே வரதும் ரொம்பவே ஈஸி தான், நார்மலாக வந்து ஒரு ஜம்ப் பண்ணோம்னா வெளியே வந்துடலாம். ஸோ மிலிட்ரி பிளேஸுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரிக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே வந்து ஒரு சூப்பரான ட்ரிக், வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல ஓடி விடுவாங்க, பாட் மாதிரி சுட்டு அவங்களை கூப்பிட்டு ஈஸியாக வந்து ஷூட் பண்ணலாம். மிலிட்ரி பிளேஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, அடுத்த ட்ரிக் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மிலிட்ரி பிளேஸ்க்கு அதுவும் பின்னாடி தான். இந்த பிளைன்லாம் சும்மா நிறுத்தி வச்சுருக்காங்க, இதுலேயும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஏற முடியும். இது ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் தான் இனிமேல் ஷூட் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி இந்த பில்டிங் மேலே ஏறலாம் நம்ம அந்த ஸ்கேட்டை வச்சு போட்டிருந்தோம், இப்போ மறுபடியும் ஐஸ் வால் வச்சு ட்ரை பண்ணுறோம். ஐஸ் வால் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஓடி வந்து நின்ட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஏரோப்ளைனுக்குள்ளே வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒளிஞ்சிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து யாருக்குமே தெரியாது. இதுவும் வந்து ஒரு ட்ரிக் எப்படின்னா, பாட் மாதிரி சுட்டு எனிமியை கூப்பிட்டு யாராச்சும் ஒரு ஐ பாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடி வருவோம், அப்போ வந்து அவங்கள ஈஸியாக வந்து ஷூட் பண்ணலாம். இங்கேருந்து நான் எனிமிஸை ஷூட் பண்ணேன். ஸோ வந்து இந்த அந்த இடம் பற்றி எனக்கு தெரில, பட் இந்த இடத்துல வந்து நான் இந்த ட்ரிக் ரெக்கார்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து எனிமிஸை வந்து ஷூட் பண்ணேன். ஸோ வந்து எனிமியை வந்து போகிறாங்க, உங்கள்கிட்ட நேடு அந்த மாதிரி எது இருந்தாலும் வந்து ஈஸியாக வந்து த்ரோ பண்ணலாம். உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலேருந்து வெளியே வரதும் ரொம்பவே சிம்பிள் தான். பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஜம்ப் கொடுத்தாலே வெளியே வந்தாலும், ஸோ யாருக்குமே தெரியாது எங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் பாட்டு கம்மன் வந்து இந்த ஐஸ் வால் உடைய யாரும் அந்தளவுக்கு ஷூட் பண்ணி ஐஸ் வால் உடச்சி புல்லட்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வெளியே வந்தாச்சு. இதுக்கு பக்கத்தில் இருக்க ஏரோப்ளைனையும் நான் வந்து இப்போ வந்து போய் காமிக்கிறேன், அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸ்டார்டிங்கில் எங்கே போட்டால் கரெக்டாக அந்த ஐஸ் வால் நம்மளால் மேலே ஏற முடியும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. பட் ஸ்கேட் அளவுக்கு வரல, ஏன்னா ஸ்கேட் யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக நம்ம உள்ளவே போயிட்டோம், பட் ஐஸ் வாலில் அந்தளவுக்கு போக முடியல. உள்ளே வந்து ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணான்னு வெளியே தான் வரும். பட் மறைஞ்சிக்கிறதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ட்ரிக். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனிமிஸ் வந்து ஈஸியாக கூட ஷூட் பண்ண முடியும், இதிலேருந்து வெளியே வரது ஈஸி. ஸோ கண்டிப்பாக அந்த ரெண்டு ட்ரிக்கில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்கச்சக்கமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எங்கள் சேனலில் இருக்குது, போய் அதை பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்து அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள்.